ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃப்ரீ பை வர்சிங் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய பேர்த்துக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இருக்கு பிரச்சனை என்னன்னா என்னால நல்லா ட்ரேட் பண்ண முடியுது பட் என்னால எமௌண்ட்டை கெயின் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை இல்லாமக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து எந்தெந்த ட்ரேடுக்கு எந்த மாதிரியான எமௌண்ட் யூஸ் பண்ணனும் அப்படின்ற விஷயத்துல நீங்க வந்து கொஞ்சம் கவனிப்பா இருக்கணும் ஸோ நீங்க பண்ற மேஜர் மிஸ்டேக்ஸ் அது மட்டும் தான் அதாவது நீங்க ஒரு ட்ரேட நீங்க செலக்ட் பண்றீங்க ஒரு ஒரு ட்ரேடுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செட் பண்ணணும் இல்லையா அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் போனாலும் சரி அந்த அமௌண்ட்டுக்கு மேல வந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்க வந்து தெளிவாயிக்கணும் ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்க போறதுனாலயோ இல்லாட்டி நீங்க லாஸ் பண்றதுனாலையோ அப்படி ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த அந்த அளவு நீங்க அமௌண்ட் நீங்க வச்சு ட்ரேட் பண்ணவே கூடாது அதை நீங்க வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஒரு ஒரு ட்ரேட் ஒரு ட்ரேடருக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து இந்த யூஸ் பண்ற மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுதான் அதை நீங்க வந்து எந்த அளவுல நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது ஏன்னா நீங்க அதை லாஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுடைய கேபிட்டல்லையோ உங்களுடைய ஓன் இதுக்கோ அது வந்து இப்படி எப்படி அது ரிஸ்க்கா இருக்கக்கூடாது அதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட ட்ரேடுக்கும் எந்த மாதிரியான அமௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அண்ட் வந்து இந்த மாதிரியான அமௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது நம்ம வந்து இதுலேருந்து எப்படி வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு ரிஸ்கான ட்ரேட்லேருந்து நம்ம எப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரேட்லையும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ட்ரேட் உங்களுக்கு கன்ஃபர்மான ட்ரேட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபைவ் டாலர்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அண்ட் அதையும் மீறி நீங்கள் எடுக்க போகிற ட்ரேட் வந்து சொன்னா ஓகே ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உனக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த ட்ரேட் வந்து ஓகே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் வச்சுக்கலாம் ஓகே மோஸ்ட்லி வந்து நீங்கள் அதை விட நீங்கள் அதிகமாக போகிறீங்கன்னா ஏழு டாலர் அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகாதீங்க அது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்காக அமைய வாய்ப்பு நிறையவா இருக்குது ஓகே ஸோ இன்னைக்கு நாம கொஞ்சம் ட்ரேட் எடுத்து பார்ப்போம் ஸோ முக்கியமான பேசிக்கான விஷயங்களை நான் சொல்லிட்டேன் என் வந்து ரிஸ்க் அப்படின்றது வந்து ஆல்ரெடி தெரியும் ட்ரேடிங்னாலே ரிஸ்க்கு தான் பட் நம்ம அந்த ரிஸ்க்ல இருந்து வெளியே வர்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும் இல்லையா சோ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பாப்போம் அண்ட் வந்து ஒரு கொலாப்ஸான மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒலட்டையில இருக்கு அது உங்களுக்கே தெரியும் மேபி இதுல ரெண்டு விஷயத்துல நீங்க லாஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் மிஸ் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்க எடுக்கிற ட்ரேட் வந்து என்ட்ரி பாயிண்ட் மிஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் மிஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா நல்லா வெயிட் பண்ணி நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஓகே ஸோ ஒவ்வொரு ட்ரேடும் வெயிட் பண்ணி எடுக்கிறதுனாலையும் வெயிட் பண்ணாமல் எடுக்கிறதுனாலையும் பிரச்சனை என்ன வரும்ன்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்ன்ற அவசியம் இல்லை ஸோ ஒவ்வொரு ட்ரேடும் ரொம்ப 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 முக்கியமான ட்ரேட் அந்த ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னுக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது ஸோ இப்போ நாம் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அந்த ட்ரேட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ஸோ நான் ஒரு தேர்ட்டி டாலர்ஸ் வச்சுக்கிறேன் நான் ஒரு தேர்ட்டி டாலர்ஸ் தேர்ட்டியோ தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வச்சுக்கிறேன் ஓகே நம்ம கூட எல்லாம் பண்ண போறது கிடையாது ஒரு ட்ரேட் இல்லாட்டி ரெண்டு ட்ரேட் ஒரு நாளைக்கு நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ நமக்கு கரண்ட் மார்க்கெட் யூ ஸ்டில் நம்ம வச்சிருக்கோம் நமக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா இல்லையா அப்படின்றது ஓகே உம் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நமக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸ் மாறலாம் ஓகே ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்கு ஓகே நான் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன கேண்டல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு ட்ரேடர் எடுக்கணும் பார்க்கலாம் ஓகே செகண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு சின்ன ஒரு கெப்ல கூட ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்ல கூட வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க அந்த சரியான என்ட்ரி பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த அமௌண்ட் வச்சு செய்யறது ஏன்னா நான் எனக்கு எல்லாமே தெரியும் பட் என்னால கெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடும் எடுக்கிறப்போவும் நீங்கள் பதட்டப்படாமல் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லா அதுதான் உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் அதாவது ஒரு நூறுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் தான் இதில் ஒர்க் பண்ணும் ஓகேவா ஸோ தேங்க்யூ கா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்